ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மகளிர் உரிமைத்தொகை ₹1000 மேல்முறையீடு செய்தவர்கள் பரிசீலனை உள்ளவர்களுக்கு விண்ணப்பதாரர்களுக்கு ₹2000 வரப்போகுது. ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லியிருக்காங்க. இது உண்மையான தகவலான்றதை பார்க்க போகிறோம். இது யாரார்களா தகுதியானவர்கள் என்று பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னாக்கா, மேல்முறையீடு செய்தும் பரிசீலனையில் உள்ளவர்களும் விண்ணப்பதாரர்களுக்கு 2 மாதங்கள் சேர்த்து ₹2000 வரப்போகுது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சிலருக்கு வந்திருக்கு, ஆனால் ஒரு சிலருக்கு வரலை. யார் யாருக்கெலாம் வந்திருக்குன்னு பார்த்திங்கனாக்கா, கலா ஆய்வில் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கவங்களுக்கு ஃபோன் கால் மூலமாக உங்களை வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு உடனடியாக ₹2000 வந்திருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 14ஆம் தேதி இன்று முதல் இதற்கான அடுத்த தவணையான 2000 ரூபாய் போட போகிறாங்க. இன்றைக்கி போட்டுருவாங்க. இன்றைக்கி ஈவினிங் இல்லை இன்றைக்கி மதியானத்துக்குள்ளே போட்டுருவாங்க. அதாவது மேல்முறையீடு செய்தவர்கள் பரிசீலனையில் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு அவர்கள் இன்னும் பரிசீலனையில் தான் சார் இருக்குது, எங்களுக்கு இன்னும் வரலை சார், கேஷ் வரல சார் அப்படின்றவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்கள் விண்ணப்பம் நீங்கள் செக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, பரிசீலனையில் உள்ள விண்ணப்பங்கள் கலாய்விப்பின் முடிவு செய்யப்படும் சொல்கிறவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கலாய்வில் போது இது வரைக்கும் கலாய்வு பண்ணலை சார்ன்றவங்க வெயிட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக வருவாங்க. அப்படி ஃபோன் கால் மூலமாக கலாய்வு பண்ணுவாங்க. அவங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, ஏற்கப்பட்ட விண்ணப்பம் மகளிர் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு மெசேஜாக வரலாம். அப்படி இல்லைனா மெசேஜ் வரலனாலும் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் இசேவை மையத்துலேயோ அல்லது உங்களோட வெப்சைட்டான அந்த வெப்சைட் லிங்க் தரேன், அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆதார் கார்டு நம்பர் போட்டு ஓடிபி வந்தோடனே நீங்கள் சப்மிட் பண்ணிங்கனாக்கா உங்களோட விண்ணப்பத்தின் நிலை தெரிந்து கொள்ளலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தங்களின் மேல்முறையீட்டு விண்ணப்பம் ஆய்வுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒப்புகை என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. வருங்க, இது வரைக்கும் ஆய்வுலே தான் இருக்குது, பரிசீலனையில் தான் இருக்குன்னாக்கா அவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கான்றது தெரியல. கண்டிப்பாக வருன்ற மாதிரி நம்புவோம். இன்று 14ஆம் தேதி இன்றைக்கி அதற்கான அமௌண்ட்டு வந்து சென்ட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அனைத்து 600,000 மேலே இந்த வாட்டி சென்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. மணி ஆர்டர் த்ரூ போஸ்டல்ன்றவங்க இந்த வாட்டியும் மணி ஆர்டர்லேயே வாங்கிக்கலாம். அடுத்த மாதத்துலேருந்து அக்கௌண்ட்டில் தான் வாங்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே அப்டேட் பண்ண முடியும். இப்போது இசேவை மையத்தில் போய்ட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில் என்னென்னலாம் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த பேங்க் அக்கௌண்ட்டு கேஷ் வரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். இந்த தகவலும் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்களோ பண்ணிங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பரிசீலனையில் உள்ளவர்களுக்கு வருமா சார்? கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணுங்கள். நம்மளுக்கு பரிசீலனை உள்ளவர்களுக்கு யாரெல்லாம் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிருக்குன்றது உங்களோட இசேவை மையத்தை போய் செக் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.